ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு மறக்க முடியாத இன்சிடெண்ட் இருக்கும். மரண பயத்தை கண்ணில் கட்டிய வரமான்ற மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் எல்லாரோட லைஃப்லையும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்கிறதுக்காக நம்ம கோணச்சித்தப்பா சேனல்லேருந்து பசங்க எல்லாம் ஒரு ஆர்வமாக அடுத்த ஒரு புதுவிதமான நிகழ்ச்சியை பண்ணுவோன்றதுக்காக அது அந்த புது முயற்சி தான் இது. இது உங்கள் கோணச்சித்தப்பா, நான் உங்கள் ஹமீத். இதே மாதிரியான ஒரு தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான அந்த எலெக்ஷன் டைமு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நெருங்கின சொந்தத்தில் ஒரு திருமணத்திற்காக ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. சம்மர் வெக்கேஷன்றதுனால ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல, அப்புறம் பஸ்ஸில் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. பஸ்ஸில் டிக்கெட் கிடச்சிச்சு. நான் அம்மா ஒய்ஃப் பிள்ளைங்க அக்கா ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு குரூப்பாக சந்தோஷமாக கிளம்பினோம். சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு கோயம்பேடு போயிட்டோம். அங்கே கவர்மெண்ட் பஸ்ஸு, ஏசி பஸ் டீலக்ஸ் பஸ் ரொம்ப சந்தோஷமாக ஏறி எல்லாம் பஸ்ஸு கிளம்பி கோயம்பேடத்தை விட்டு வெளியே வந்து பஸ் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அடுத்த நாள் கல்யாணம், மேரேஜ் போய் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எண்ண எண்ணத்தோடு அப்படியே உட்காந்து நானும் உட்காந்துருந்தேன். பிள்ளைங்க அவங்களோட சந்தோஷத்தில் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. 6 மணிக்கு கிளம்புன பஸ்ஸு ஒரு 9 மணி 9:30 மணி வாக்கில் விழுப்புரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக அவர் வண்டியை ஓரமாக நிறுத்தினார். எல்லாம் இறங்கி போய் எல்லாம் அவங்களோட தேவையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் பழையபடி எல்லாம் பஸ்ஸு கிளம்பலாம் அப்படின்றப்ப அப்போ உள்ளே இருந்த ஏற்கனவே ஓட்டுநர் டிரைவர் வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டார். புதுசாக உள்ளவர் வண்டியை எடுத்து வெளியே மெயின் ரோட்டுக்கு வந்தார். இப்போது அப்போ ஒரு 10 மணி இருக்கும். கொஞ்சம் இது வந்து விழுப்புரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் வர்றப்ப சைடில் அந்த பக்கம் இருந்து ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு சைக்கிளில் கிராஸ் பண்ணுறாரு. இது நிறைய பேர் அந்த சாப்பிட்ட இதில் அப்படியே அந்த இதில் அப்படியே ஒரு ஒரு தூக்க நிலையில் அப்படியே இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன நடக்குதுன்றது டிரைவருக்கு மட்டும்தான் தெரியும். நானும் முழிச்சிட்டு இருந்ததுனால எனக்கு நான் பார்க்குற முன்னாடி இது பார்த்துட்டு சடனாக அவர் உள்ளே வந்துட்டார். இவருக்கும் டிரைவருக்கும் ஒன்றும் பண்ண முடியலை. சத்தம் கேட்குது, கடக் மடக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை யாராலையும் யோசிக்க முடியல. பஸ் ஏறி இறங்கி நின்றுடுது. அப்போ உள்ளே இருக்கிற டிரைவர் சொல்கிறாரு, வண்டியை நிறுத்தாத, நீ போயிட்டே இரு, பக்கத்தில் ஸ்டேஷன் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருந்ததுன்னா அங்கே கொண்டு போய் நிறுத்திட்டு சொல்லிடலாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக சத்தமாக சொல்கிறாரு. இந்த ஓட்டிகிட்டு இருந்த டிரைவரோட அவரோட பதட்டத்தில் வண்டி ஆஃப் பண்ணிடுறார். அதுக்குள்ளே அந்த பக்கம் எலெக்ஷன் டைம்ன்றதுனால அந்த ஊரை சேர்ந்தவங்க இப்போது பஸ் போகிற திசைக்கு வலது கை பக்கம் உள்ள மக்கள்லாம் வந்து அங்கேருந்து கொஞ்சம் பேர் கத்திக்கிட்டே ஓடி வர்றாங்க. ஓடி வர்றவங்க கையில் சும்மாவும் இல்லை, கையில் அங்கங்கே கிடச்ச கம்பு கட்டை அதெல்லாம் எடுத்துகிட்டு கல் எடுத்து வீசிக்கிட்டே வர்றாங்க. இவருக்கு டிரைவர் உள்ளேருந்து கத்துறாரு, வண்டி எடு, சீக்கிரம் போ, ஆளுங்கள்லாம் வராங்க, பக்கத்தில் ஸ்டேஷனில் போய் நிறுத்திடலாம், நீ கிளம்புன்னு சொல்கிறாரு. டிரைவர் பதட்டத்தில் வண்டி ஆஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகலை. அவர் இறங்கி எதிர்பக்கமாக ஓட ஆரம்பிச்சிடறார். இந்த சூழலில் மக்கள் உள்ளே பஸ் உள்ளேருந்து எல்லா மக்களும் முழிச்சிட்டாங்க. எல்லாம் அந்த சத்தத்தில் எல்லாம் ஒரு பதட்டமான சூழலன்றதான் எல்லாம் நல்லா ஏசி பஸ்ன்றதுனால கண்ணாடிலாம் கொஞ்சம் நல்ல தடிமனாக இருந்தது. தாங்க கல் வீசுகிறாங்க, சத்தம் கேட்குது, பக்கத்தில் நெருங்கி வந்துட்டாங்க, கட்டை கொண்டு அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பஸ்ஸு ஃபுல்லாக லாக் ஆகிருக்கு, கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இக்கட்டான சூழ்நிலை, என்ன பண்ணுறது, உள்ளே இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்றது யாருக்குமே ஒன்றும் புரியலை. அப்போது நான் என்ன பண்ணேன், சீட்டில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் உள்ளே கீழே சீட்டுக்கு கீழே அப்புறம் பாதுகாப்பாக உட்கார வச்சுட்டு பெரியவங்களெல்லாம் நடுவில் உட்கார சொல்லிவிட்டு மேலே இருந்த லக்கேஜ்லாம் எடுத்து கல் மேலே படாத அளவுக்கு அப்படியே அடுக்கி வச்சுக்க சொல்லிட்டேன். என்ன யாரும் யாரையும் தடுக்கலை, ஆனால் எல்லாருமே கல்லை கொண்டு அடிக்கிறாங்க, கட்டையை கொண்டு அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. உள்ளே இருக்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உள்ளேயும் பிள்ளைங்கள்லாம் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரே சத்தம். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. ஒரு பெரிய அவனால் தூக்க முடியாத ஒரு கல்லை தூக்கி பஸ் மேலே போடுறோம். அந்த மாதிரி ஒரு ஒரு காட்டுவாசி கும்பல்ன்ற மாதிரி அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. எல்லாரோட நோக்கமும் வந்து பஸ்ஸை தாக்குறதுலேயே இருக்குது. உள்ளே மக்கள் இருக்காங்களே அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. நல்ல வேலையாக அப்போது இந்த பக்கம் இடதுகை பக்கமாக இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற ஊர்லேருந்து நிறைய கொஞ்சம் மக்கள் வந்தாங்க. அவங்கெல்லாம் அந்த ஊர் பெரியவங்க.
இதுக்கு நடுவில் பஸ்ஸோட கதவை ஒருத்தன் திறந்துட்டான். உள்ளே வந்து பார்த்தா ஏற்கனவே ஓட்டிட்டு வந்த டிரைவர் அவர் சட்டையை கழட்டிட்டு சாதாரண பேசஞ்சர் மாதிரி அவரும் சாஞ்சடி தூங்குற மாதிரி அப்படி படுத்துட்டார். நான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவன் தான் டிரைவர் அப்படின்ற அவர் தான் டிரைவர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அவரை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் இறங்கி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவர் மேலே அடி நிறைய விழுந்துச்சு. இந்த டைமில் தான் அந்த எதிர்பக்கம் இருக்கிற ஊர்லேருந்து பெரியவங்கள்லாம் வந்து கூட்டத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க. இந்த சமயத்தில் அந்த டிரைவரும் ஓடி போயிட்டார். அப்போது ஊர் பெரியவரில் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் உங்களுக்கு ஒரு உயிர் போனதை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க, ஓகே, பஸ்ஸுக்குள்ளே 50 உயிர் இருக்குது, அவங்கள பற்றி நீங்கள் யாருமே சிந்திக்க மாட்டுறீங்க, உங்களுக்கு நோக்கம் பஸ்ஸை எதுவும் பண்ணணும்னு நினச்சா அவங்க எல்லோரையும் இறக்கி விட்டுருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பஸ்ஸை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு 2-3 பெரியவங்க சத்தம் போட்டோன்னா கொஞ்சம் அந்த கூட்டம் வந்து கண்ட்ரோல் ஆனது. இந்த 15 நிமிஷம் உள்ள இந்த உள்ளே உட்கார்ந்துருக்கிற டைமில் யாருக்குமே உயிர் கையிலே இல்லை. ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து கல்லடித்து இன்னொருத்தர் அதை தடுத்து இல்லை ஏதாவது இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி வெறி கொண்ட கூட்டமாக தான் இருந்தாங்க. எலெக்ஷன் டைம்ன்றதுனால நிறைய பேர் அவங்க நிலையில் தன்னிலையிலே இல்லை. ஒரு வழக்கமாக தனியாக போகும்போது எவனுக்கும் அந்த தைரியம் இருக்காது. இப்போ நீங்கள் பசங்களே பார்த்தீங்கன்னா தனியாக போனான்னா அவன் அவ்வளோவா நிறைய கலாட்டா பண்ண மாட்டான். இதே ஒரு 10 பசங்க சேர்ந்தாங்கன்னா நிறைய விளாட்டம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த 10 பசங்களோட எனர்ஜியும் ஒரு பையனுக்கு வந்துடும். அது ஒவ்வொருத்தரும் 10 பேராக இருப்பான். இது இவனுங்க வந்து ஏற்கனவே 10 பேருக்கு மேலே இருக்கிறாங்க, 10 பேராக கூட்டமாக இருக்கிறானுங்க, ஒவ்வொருத்தனும் போதையில் இருக்கிறாங்க. அப்போ என்ன மாதிரியான கலவரம் பண்ணியிருப்பாங்கன்றதை நம்ம பார்க்கணும். உள்ளே இருக்கிற நமக்கு இதெல்லாம் பார்க்க முடியுது. நல்ல வேலை எதிர்பார்க்க இருந்து வந்த மக்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக சொல்லி எல்லாரையும் இறக்கி விட்டு, ஏன்னா அங்கே அந்த இது எல்லாம் ஊருக்கு வெக்கேஷன் லீவில் ஊருக்கு போகிறவங்க நிறைய பெண்களும் குழந்தைங்கள் தான் இருந்தாங்க. ஆண்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு பேக்கில் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த டிப்போக்கு நடந்து போனோம். பைபாஸ்லேருந்து ஊருக்குள்ளே போகிறதுக்கு சரியான வழியும் கிடையாது. சுற்றி சுற்றி போய் டிப்போக்கு போயாச்சு. இப்போவே வந்து ஒரு 11:30 ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா டிப்போவில் போய் கேட்டால் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றாங்க. அப்புறம் அந்த பஸ்ஸில் எங்கள் கூட வந்தவர் ஒருத்தர், அவரோட பெரியப்பா வந்து திருச்சி பணிமனையில் அவர் வந்து GM ஜெனரல் மேனேஜர். அவருக்கு இவர் ஃபோன் பண்ணி கேட்டார், இந்த மாதிரி ஆயிடுச்சு பெரியப்பா, வழியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, பஸ்ஸை நொறுக்கிட்டாங்க, இனிமேல் ஃபர்தராக ஊருக்கு போகணும், எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்கே இருக்கீங்கன்னு கேட்டோன்னா விழுப்புரம் டிப்போவில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அப்போ நீங்கள் அங்கேயே இருங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி அவர் அந்த நேரத்துலேயும் ஆர்டினரி பஸ் ஒன்று நான் அரேஞ்ச் பண்ணி அனுப்புகிறேன், நீங்கள் எங்கே இருந்தால் டிப்போ பக்கத்தில் இருக்க டிப்போலேருந்து வரும், நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நல்ல பதிலையும் அவர் அந்த பையன் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. 12:30 நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி எங்கள் ட்ராவலை வந்து தொடர்ந்தோம். அடுத்த நாள் காலையில் ஊரில் இறங்கி கல்யாணத்தையும் அட்டன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் எல்லாரோட லைஃப்லையும் எப்போது ஒரு இடத்துல நடந்துருக்கும். அந்த டைமில் அந்த 15 நிமிஷமோ அந்த 20 நிமிஷமோ நாம் உள்ளே இருக்கிற பஸ் உள்ளே இருக்கிற அந்த டைமில் இந்த மாதிரி ஒருத்தனோட சூழ்நிலையில் இருக்கும்போது அவனோட மனநிலை என்னவாக இருக்கும். இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பக்கம் வந்தவங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த பக்கம் வந்து தடுத்து நிறுத்தவங்க இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்க. இருந்தாலும் அவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறது அந்த இதெல்லாம் கேட்டு இந்த சமூகத்தில் உள்ளவங்களும் இங்கே அதுக்கப்புறம் ஊர்லேருந்து வந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாதுகாப்பான நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி ஒரு இனக்கலவரம் நடந்த சூழ்நிலை, அப்பவும் மாட்டி நானும் என்னோடய தம்பியும் ஒரு கடையில் போய் ஒழிஞ்சிருந்து அப்போ அங்கே என்ன நடந்ததுன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ சம்பவமோ இன்சிடெண்ட்டோ ஏதோ ஒன்று நடந்திருந்தால் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்குறோம், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த நிகழ்வுகளை சந்திக்கிறேன் இதே கோணச்சித்தப்பா சேனலில். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹமீது.